அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். 2019 ஆண்டிற்கான சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகள் என்னென்ன, அது வாங்கியவர்கள் யாராருன்னு பார்க்கலாம். தமிழ்தாய் விருது, சிகாகோ தமிழ் சங்கம். கபிலர் விருது, புலவர் வெற்றி அழகன். ஊவேசா விருது, வே மகாதேவன். கம்பர் விருது, சரஸ்வதி ராமநாதன். சொல்லின் செல்வர் விருது, சிந்தனை கவிஞர் கவிதாசன். ஜியு போப் விருது, மரிய ஜோசப் சேவியர். உமரப்புலுவர் விருது, லியாகத் அலிகான். இளங்கோ வடிகள் விருது, ஞானச்செல்வன் என்ற திருஞான சம்பந்தம். அம்மா இலக்கிய விருது, உமையால் முத்து. சிங்காரவேலர் விருது, சுப்பிரமணியன். மறைமலை அடிகள் விருது, முத்துக்குமாரசுவாமி. அயோத்திதாச பண்டிதர் விருது, வே பிரபாகரன். இவங்கெல்லாம் 2019 ஆண்டிற்கான சித்திரை தமிழ் புத்தாண்டு விருது பெற்றவர்கள். இதை எல்லாத்தையும் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்வர் கணினி தமிழ் விருது 2018 வாங்கியவர் நாகராசன். உலக தமிழ் சங்க விருதுகள் 2019 மூணு விருது வழங்குறாங்க. 1 இலக்கிய விருது, 2 இலக்கண விருது, 3 மொழியியல் விருது. இலக்கிய விருது பெற்றவர் ராஜேந்திரன். இலக்கண விருது பெற்றவர் முத்து, கஸ்தூரிபாய், அருணா செல்வம். 2 பேர் வாங்கியிருக்காங்க இலக்கண விருதை. மொழியியல் விருது சுபதினி ரமேஷ். அடுத்ததா தமிழ்நாடு அரசோட தமிழ் இலக்கியர் பணி விருதுகள் 2019 பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர் கோ சமரசம். காமராசர் விருது பெற்றவர் மாசு மதிவாணன். மகாகவி பாரதியார் விருது பெற்றவர் பா சிவராஜி. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றவர் தேனிசை செல்லப்பா. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது பெற்றவர் சுந்தரராஜன். முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது பெற்றவர் மருத்துவர் மணிமேகலை கண்ணன். பெரியார் விருது பெற்றவர் செஞ்சி ராமச்சந்திரன். அம்பேத்கர் விருது பெற்றவர் அர்ஜுனன். திருவள்ளுவர் விருது பெற்றவர் நித்யானந்த பாரதி. 2019 ICC சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா. முதலாவது தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பு எப்போது நடைபெற்றது? 2010 ICC சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா. ஆதார் கார்டு தகவல்கள் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பதிவேடுடன் இணைக்கப்பட்டது 2015. இந்தியா மற்றும் ஜப்பான் கடலோர காவல்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? சென்னை. அந்த கடலோர காவல்படை பயிற்சியின் பெயர் வந்து சயோக் ஹைஜின். இப்பயிற்சி முதன் முதலாக தொடங்கப்பட்டது 2000 ஆண்டில். 2020 ஆண்டில் ஏவப்பட்ட இஸ்ரோவின் முதல் செயற்கைக்கோள் எது? GSAT-30 தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள். GSAT-30 தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள். ஏவப்பட்ட தளம் தென்னமெரிக்காவின் பிரெஞ்சு கயானா. ராக்கெட் ஏரியன் SVA-251. சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் எது? உபா UAPA. ஃபுல் ஃபார்ம் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த சட்டத்தின் மூலமாக குற்றவாளியை 30 நாள் வரை போலீஸ் காவலில் விசாரிக்கலாம். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுவது போல்நட் இணையதளம் 2006 அறிமுகப்படுத்தப்பட்டது. போல்நட் இணையதளம் 2006 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டு விசாரணை ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ராஜேஸ்வரன். இந்தியா மற்றும் எந்த அண்டை நாட்டுடன் ஜனவரி 21, 2020 இரண்டாவது சோதனைச்சாவடி தொடங்கப்பட்டது?
நேபாளம், இடம் ஜோக்பானி பீரத் நகர். இரண்டாவது சோதனைச்சாடி துவங்கப்பட்டது தான் ஜனவரி 21, 2020. முதல் சோதனைச்சாவடி எப்பொழுது தொடங்கப்பட்டது? 2018 நேபாளத்தில் தான். இடம் பீர்கஞ்ச். ககன்யான் திட்டத்துக்காக ஆளில்லா விமானத்தில் அனுப்புவதற்காக இஸ்ரோ உருவாக்கிய பெண் ரோபோ எது? ககன்யான் திட்டத்திற்காக ஆளில்லா விமானத்தில் அனுப்புவதற்காக இஸ்ரோ உருவாக்கிய பெண் ரோபோ எது? வியோமோ மித்ரா. வியோமோ மித்ரா அப்படின்னா தமிழில் வின் தோழன் அப்படின்னு அர்த்தம். 2019 ஹரித் ரத்னா விருது பெற்ற வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் யார்? நீ குமார். தமிழ்நாடு. 2020 பாலசக்தி புரஸ்கார் விருது பெற்றவர்கள் மொத்தம் 49 பேர். அதில் தமிழ்நாட்டிலிருந்து 2 பேர். பேர் சிவபாரதி, அபர்ணா சந்திரசேகரன். ஒரு ஆள் பாண்டிச்சேரிக்காரு, அவர் பேர் வேங்கட சுப்பிரமணியன். மொத்தம் விருது பெற்றவர்கள் வந்து 49 பேர். தமிழ்நாட்டிலிருந்து விருது பெற்றவங்க 2 பேர், சிவபாரதி, அபர்ணா சந்திரசேகரன். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஆள், அவர் பேர் வேங்கட சுப்பிரமணியன். புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் தோன்றிய இடம் உஹான் நகரம், சீனா. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பத்ம விருதுகள். பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் மொத்தம் 7 பேர். பத்ம பூஷன் விருது பெற்றவர்கள் மொத்தம் 16 பேர். பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் மொத்தம் 118 பேர். பத்ம விபூஷன் விருது 2020 பெற்றவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அருண் ஜேட்லி, சுஷ்மா சுவராஜ், மேரி கோம். இதில் மேரி கோம் வந்து வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர், குத்துச்சண்டை. பத்ம பூஷன் விருது பெற்றவர்கள் மனோகர் பாரிக்கர், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு, கோவாவில் முக்கியமந்திரியாக இருந்திருக்காரு. பிவி சிந்து, பேட்மிண்டன் விளையாட்டு வீராங்கனை. தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. 1 கிருஷ்ணம்மாள், 2 ஜெகநாதன், 3வது வேணு சீனிவாசன். இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டிலிருந்து பத்மபூஷன் விருது பெற்றவர்கள். புதுச்சேரியிலிருந்து ஒரு ஆள் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு, அவர் வந்து மனோஜ் தாஸ். பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் ஜாகீர் கான். இவங்க 3 பேருமே விளையாட்டைச் சேர்ந்தவங்க. ஜாகீர் கான், பெம்பம் தேவி, ராணி ராம்பால் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. கரண் ஜோஹர், கங்கனா ரணாவத், இவங்க 3 பேரும் சினிமா துறையை சார்ந்தவங்க. அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காங்க. 1 லலிதா சிதம்பரம், 1 சரோஜா சிதம்பரம், 3வது எஸ் ராமகிருஷ்ணன். இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டிலிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள். விளையாட்டு துறையிலிருந்து பாரத ரத்னா விருது பெற்ற ஒரே வீரர் யார்? சச்சின் டெண்டுல்கர். சட்ட மேலவையை கலைக்க தீர்மானம் நிறைவேற்றிய மாநிலம் ஆந்திரா. உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எங்குள்ளது? மொட்டேரா கிரிக்கெட் மைதானம், அகமதாபாத். அமெரிக்க அதிபர் வந்தார்ல, அந்த கிரிக்கெட் மைதானம் தான். இந்திய குடியரசு தினத்தன்று 2 நிமிடங்கள் மூவர்ண கொடி ஒளிர்ந்த உலகின் மிக உயரமான கட்டிடம்? இந்திய குடியரசு தினத்தன்று 2 நிமிடங்கள் மூவர்ண கொடி ஒளிர்ந்த உலகின் மிக உயரமான கட்டிடம் புர்ஜ் கலிபா, துபாய். நம்ம சேனல்ல போடுற வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.